த ஃபியூச்சர் இஸ் இயர் அப்படின்னு தான் சொல்லலாம். வெல்கம் டு ஃபுட் 2.0. எதுக்கு 2.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிற இடம் அந்த மாதிரி சென்னையில் இருக்க செம்மஞ்சேரியில் இருக்க ரோபோட் டீம் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது தான். மனுஷங்க தான் சர்வ் பண்ண காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோட் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் பாதி, பேலன்ஸ் டெக்னாலஜியில் மீதி. அதனால தான் நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் இந்த ரோபோட் டீம் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சி எனக்குன்னு ஒரு டேபிள் வாங்கிட்டேன். பிகாஸ் அவ்வளோ கஷ்டம், எப்போ பாரு ஃபுல்லாக க்ரௌடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு டேபிள் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு தேடி பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கே டேப் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு என்ன டிஷ் வேணும் அப்படின்ட்டு நான் இங்கேருந்தே ஆர்டர் பண்ணேன்னா டேரெக்டாக அது உள்ளே போயிடுமா, அதுக்கப்புறமா ரோபோட் எனக்கு எடுத்துகிட்டு வந்து சர்வ் வந்து. ஸோ ஃபுல்லாக அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நம்ம இதிலேயே வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தீம் பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மைல்டான தீமில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரேடியம் ஒர்க்ஸ்லாம் வச்சு, அதுவும் இந்த லைட் வந்து நான் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அது வரைக்கும் ஒரு டார்க்கான சுச்சுவேஷனில் தான் இருந்தது. எனக்கு அந்த டிஷ் என்ன வேணும் அப்படின்றதும், அதுக்கு என்ன குவாலிட்டியில் இருக்கணும், எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நான் இந்த டேப்லேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லேடி கெட்டப்பில் வந்து இந்த ரோபோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோபோட ஃபினிஷ் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ் டெலிவரி பண்ணுது. ஒரு டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டெலிவரிக்கு போவேன் அப்படின்ட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார்னா நடுவில் வந்தால் இது மேக் மை வே அப்படி எனக்கு வழிவிடுங்க அப்படின்ட்டு டீசெண்டாக இங்கிலீஷில் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆடியோ பிளேயர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்த்டேக்கு வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுமா, அதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா இது உங்கள் பர்த்டே வந்ததுன்னா அது டெலிவரி ப்ளேஸ் பண்ணும்போது வந்து பர்த்டேக்கு சாங்ஸ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தோடு இந்த ரோபோஸை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு வந்து ஒரு பாத்வே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரோபோஸும் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸில் வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 ட்ரேஸ் கொடுத்துருக்கிறதுனால வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை ஒரே டைமில் வந்து டெலிவரியும் பண்ண முடியுது இதனால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்குள்ளே இருக்கோம். இப்போ ஷாப்குள்ளே வந்து நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க எங்கேருந்து வந்தாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் எதுக்கு சூஸ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம். ஹலோ சார், ஆக்சுவலி பெனி, நான் நல்லாகர்லேருந்து வரேன். ஆக்சுவலி இந்த ஏன் சூஸ் பண்ணேன்னா என் ஒய்ஃபோட பர்த்டே நாளைக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால் அவங்க சூஸ் பண்ணல, அவங்களே அவங்களோட சாய்ஸ் இது இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே கூப்பிட்டு வந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்போ சார் உங்களுக்கு தெரியும்? ஐ திங்க் இந்த ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸில் அவங்க பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம் இங்கே போய்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, டெஃபினட்டாக எனக்கும் அது மாதிரி நம்ம சென்னையில் ஃபஸ்ட் டைம் இல்லை. ஸோ அதனால் தாட் ஓகே நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எங்கேருந்து வரீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டாக? அண்ணநகர் வெஸ்ட். அண்ணநகர் வெஸ்ட்லேருந்து இவ்வளோ தூரம் வரீங்க இந்த ரெஸ்டாரண்ட்? சூப்பர். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நான் பேசிக்கலி சவுத் இந்தியன் தான். இப்போது ஒய்ஃப் வந்து சைனீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தாய் ரோஸ்ட் சிக்கன், தாய் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுறீங்க வரும் அப்படின்னு? ஓகே, நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கும். நல்லாயிருக்கும். ஸோ அது கொண்டு வரது தான் நம்மளுக்கான இப்போ மெயின் கண்டென்ட். அதுதான் அதை வெயிட் பண்ணி அதை வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே, ஸோ பார்க்கலாம் சார் வருது. ஸோ ஹாய், ஹாய் பேபி, ஹாய். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் லைனாக ஒவ்வொரு ஒரு போட்ஸாக நின்றுட்டு இருக்கு. இங்கே தான் வந்து அவங்க ஆர்டர்ஸ் வைக்கிறாங்க. இங்கே இருந்து தான் ஒரு ஒரு பிளேஸ்க்காக டெலிவரிக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி இருக்குது டிஷ்ஷஸ்லாம்? டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. எல்லா டிஷ்ஷும் நாங்கள் ப்ரான்ஸ், சிக்கன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பன்னீர் ஆர்டர் பண்ணோம். மூணுமே டேம் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ ஓகே, அதை விட முக்கியமானது வந்து அது சர்வ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருந்தது இல்லை? உண்மையாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. உண்மையாலுமே அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு ரோபோ வந்து நமக்கு சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் பயங்கர இங்கே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஓகே, சார் டிட் யூ லைக் தட் ரோபோ? எஸ் சார். எஸ் சார். சரி, எஸ் ஆர் நோ? எஸ். ஹவ் மச் யூ லைக் தட்? This much, okay. Do you want the robot to take home? Huh? Do you want the robot take home? No. No. No, why? How much you like the restaurant? This much? Wow. 1,000. 1,000 names you like the restaurant, okay. Did you like the, those dishes? Poof. So which is your favorite? Oh, the dynamite dragon chicken. So do you want that robot? Do you want to take it home? Yeah. I like the robot because
super cool. Super. So ask your mom. I want a robot like that. Do you want a robot like that? Yes. What do you want it? I like it. Then what's your name for it? What's the name you want to keep for robot? Not Roboty. Roboty. ஸோ ரோபோ டீம் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அங்கே கைப்பக்குவம், பாரம்பரியம், டேஸ்ட்டு அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தீம் பேஸ்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இவங்க அட்வான்ஸ்டாக நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரோபோ தீம் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ சூப்பர்பான பிளேஸ், இங்கே சென்னை சமஞ்சேரியில் தான் இருக்குது, நெக்ஸ்ட் அண்ணநகர்லேயும் திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக இது கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா மனுஷங்க சர்வ் பண்ண காலம் போய் ரோபோட் சர்வ் பண்ணுது அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது.